மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் மூன்றாம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு அலகு ஒன்று வடிவியல் 3D முப்பரிமாண வடிவங்களை உருவாக்குதல். சென்ற வகுப்பில் இருபரிமாண வடிவங்களான சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம் இவற்றின் பண்புகளை தெரிந்து கொண்டோம். இரண்டாம் வகுப்பில் கன உருவங்களான கன சதுரம், கன செவ்வகம், கோலம், கூம்பு, உருளை போன்ற வடிவங்களின் பெயர்களை தெரிந்திருப்பீர்கள். தற்பொழுது இந்த வகுப்பில் 3D முப்பரிமாண வடிவங்களை உருவாக்குதல் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மாணவர்களே, இந்த படத்தை திரையில் காட்டக்கூடிய படத்தை பாருங்கள். ஒவ்வொன்றின் பெயர்களை கூறலாமா? பழச்சாறு பாட்டில், குளிர்பான பாட்டில், ஆப்பிள், கட்டை, பந்து, பழச்சாறு பாட்டில், பகடை, தக்காளி, கால்பந்து, சில்வர் டப்பா. படத்தில் காட்டப்பட்டுள்ள அனைத்து பொருட்களுமே திடப்பொருட்கள். படத்தில் காட்டப்பட்டுள்ள அனைத்து பொருட்களும் திடப்பொருட்கள். அவை ஒவ்வொன்றும் எந்த கன உருவத்தோடு ஒத்து போகின்றன என்பதை பற்றி பார்ப்போமா? குளிர்பான பாட்டில் உருளை வடிவம், ஆப்பிள் கோள வடிவம், கட்டை கனசதுர வடிவம், பந்து கோள வடிவம், பழச்சாறு பாட்டில் உருளை வடிவம், பகடை கனசதுர வடிவம், தக்காளி கோள வடிவம், கால்பந்து கோள வடிவம், சில்வர் டப்பா உருளை வடிவம். மேலே காட்டப்பட்டுள்ள அனைத்து பொருட்களும் திட வடிவில் உள்ள பொருட்கள். அப்ப திட வடிவங்கள் நீளம், அகலம் மற்றும் உயரம் ஆகிய மூன்று பண்புகளை கொண்டுள்ளன. திடப்பொருட்கள் நீளம், அகலம், உயரம் போன்ற மூன்று பண்புகளை கொண்டுள்ளன. தற்பொழுது நாம 3D முப்பரிமாணம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்க்கிறோம். நீளம், அகலம் மற்றும் உயரம் உடைய பொருட்களை முப்பரிமாண வடிவங்கள் 3D வடிவங்கள் என்று கூறுகிறோம். 3D வடிவம்னா என்ன? 3D. இப்ப 3D தெரிஞ்சுக்கிறது அதுக்கு முன்னதாக நம்ம 2D 1D பற்றி தெரிந்து கொள்வோம். மாணவர்களே, கரும்பலகையை ஒரு புள்ளி வைக்கிறேன். இந்த புள்ளிக்கு நீளம், அகலம் மற்றும் உயரம் எதுவுமே கிடையாது. அப்ப ஜீரோ பரிமாணம். புள்ளி வைக்கிறேன், இந்த புள்ளிக்கு நீளம், அகலம், உயரம் எதுவுமே கிடையாது. அப்ப ஜீரோ பரிமாணம். அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கோடு வரைகிறேன். கிடைமட்டமா ஒரு கோடு, செங்குத்தா ஒரு கோடு, சாய்வா ஒரு கோடு வரைகிறேன். இந்த கோட்டிற்கு நீளம் மட்டுமே உண்டு. இப்ப நீளம் மட்டுமே உடைய பொருட்களை நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு பரிமாணம். அடுத்ததாக 2D இரு பரிமாண வடிவங்களான சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம். இதுல பாத்தீங்கன்னா நீளம் மற்றும் அகலம். அப்ப 2D இரு பரிமாணம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது 3D. இதுல பாத்தீங்கன்னா 3D பரிமாணம். இதுல பாத்தீங்கன்னா இது நீளம், அகலம், உயரம். அப்ப நீளம், அகலம், உயரம் இந்த மூன்று பண்புகளை உடைய பொருட்களை நாம் 3D முப்பரிமாண வடிவங்கள் என்று கூறுகிறோம். இப்ப நம்ம பாடப்பகுதியில 3D வடிவங்கள் என்னென்ன கொடுத்திருக்காங்க? அப்படின்னு பாத்தீங்கன்னா கன சதுரம், கன செவ்வகம், உருளை, கோளம், முக்கோண பட்டகம், கூம்பு. பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள 3D வடிவங்கள் என்பன கன செவ்வகம், கன சதுரம், உருளை, கோளம், முக்கோண பட்டகம் மற்றும் கூம்பு. அப்ப 3D வடிவங்கள் என்பவை உண்மையான பொருட்கள். 3D வடிவங்கள் என்பது
உண்மையான பொருட்கள் ரியல் ஆப்ஜெக்ட். இப்ப பாருங்க, இது ஒரு அட்டை, கனசதுர வடிவிலான அட்டை பெட்டி டப்பா. இது ஒரு 3D உண்மையான பொருள். இதோட மேல் பகுதி, அடிப்பகுதி, முன்பகுதி, பின்பகுதி, பக்கவாட்டு பகுதி போன்ற அனைத்து பகுதிகளையும் நாம் முழுமையாக பார்க்க முடியும். இந்த மாதிரியாக முழுமையாக பார்க்கக்கூடிய நம்ம வடிவங்களை 3D முப்பரிமாண வடிவங்கள் என்று நாம் கூறுகிறோம். இப்ப பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய வடிவங்கள் பாத்தீங்கன்னா, கன 3D வடிவங்கள் பாத்தீங்கன்னா, கனசதுரம், கனசெவகம், கோலம், கூம்பு, உருளை, முக்கோண, பட்டகம். இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப முதல் வடிவம் கனசதுரம். கனசெவகம், கோலம், கூம்பு, உருளை, முக்கோண, பட்டகம். இது என்ன வடிவம்? கனசதுரம், கனசெவகம், கோலம், கூம்பு, உருளை, முக்கோண, பட்டகம். இந்த வடிவங்களில் உள்ள எத்தனை முகங்கள் உள்ளன, எத்தனை விளிம்புகள் உள்ளன, எத்தனை முனைகள் உள்ளன என்பதை பற்றி ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக நாம பார்ப்பது, அதுக்கு முன்னாடி விளிம்புகள்லாம் என்ன, முனைகள் என்ன, முகங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். முகங்கள் என்பது தட்டையான சமதள பரப்பு முகங்கள், தட்டையான சமதள பரப்பு முகங்கள் ஆகும். அடுத்ததாக விளிம்புகள் என்பது, இது ஒரு சமதளம், இது ஒரு சமதளம். இந்த இரண்டு முகங்களும் சேரும் இடம், இரண்டு முகங்களும் சேரும் இடம் விளிம்புகள். விளிம்புகள் என்பது என்ன? இரண்டு முகங்கள் சேரும் இடம் விளிம்புகள். சிவப்புகள் செல்லட்டம் போட்டிருந்தோம் இல்லையா, இதுதான் விளிம்புகள். அடுத்ததாக பார்ப்பது முனைகள். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இந்த இடம், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இந்த இடத்தை தான் என்ன சொல்றோம், முனைகள். அப்ப முகங்கள் என்பது தட்டையான சமதள பரப்பு முகங்கள், தட்டையான சமதள பரப்பு என்பது முகங்கள் ஆகும். விளிம்புகள் என்பது இரண்டு முகங்கள் சேரும் இடம் விளிம்புகள். முனைகள் என்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட விளிம்புகள் சந்திக்கும் இடம் முனைகள் ஆகும். அப்ப முகங்கள்லாம் என்ன, விளிம்புகள்லாம் என்ன, முனைகள் என்ன பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஒவ்வொரு வடிவத்திலும் எத்தனை முகங்கள் உள்ளன, எத்தனை விளிம்புகள் உள்ளன, எத்தனை முனைகள் உள்ளன என்பது பற்றி பார்ப்போம். முதலாவதாக நம்ம எடுத்துக்கிறது கனசதுரம். கனசதுரம் இந்த வடிவம் என்ன படிவோம், கனசதுரம். இந்த வடிவம் என்னது, கனசதுரம். இப்ப கனசதுரத்துல எத்தனை முகங்கள் உள்ளன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6. அப்ப கனசதுரத்தில் எத்தனை முகங்கள் உள்ளன, 6 முகங்கள் உள்ளன. கனசதுரத்துக்கு எத்தனை முகங்கள், 6 முகங்கள். அடுத்ததாக கனசதுரத்திற்கு எத்தனை விளிம்புகள், எத்தனை விளிம்புகள், விளிம்புகள் என்ன சொல்லியிருக்கோம், இரண்டு முகங்கள் சேரக்கூடிய இடம் விளிம்புகள், இரண்டு முகங்கள் சேரக்கூடிய இடம் விளிம்புகள். அப்ப விளிம்புகள் பாத்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11,
பனிரெண்டு. அப்ப கனசதுரத்திற்கு பனிரெண்டு விளிம்புகள் உள்ளன. அடுத்ததாக கனசதுரத்திற்கு எத்தனை முனைகள் உள்ளன? கனசதுரத்திற்கு எத்தனை முனைகள் உள்ளன? இப்ப பாத்தீங்கன்னா ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. அப்ப கனசதுரத்திற்கு எத்தனை முனைகள் உள்ளன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. அப்ப கனசதுரத்திற்கு ஆறு முகங்கள், பனிரெண்டு விளிம்புகள், எட்டு முனைகள் உள்ளன. அடுத்ததாக நம்ம பார்த்திருப்பது கன செவ்வகம். இது என்ன வடிவம்? கன செவ்வகம். கன செவ்வகத்திற்கு எத்தனை முகங்கள் உள்ளன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு. கன செவ்வகத்திற்கு ஆறு முகங்கள் உள்ளன. அடுத்ததாக எத்தனை விளிம்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு. அப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்று, பனிரெண்டு. ஆக ஆறு முகங்கள், பக்கத்திற்கு இரண்டு விளிம்புகளாக மொத்தம் பனிரெண்டு விளிம்புகள் உள்ளன. கன செவ்வகத்திற்கு மொத்தம் பனிரெண்டு விளிம்புகள் உள்ளன. அடுத்ததாக எத்தனை முனைகள், எத்தனை முனைகள் உள்ளது என்று பார்ப்போமா? கன செவ்வகத்திற்கு எத்தனை முனைகள் உள்ளது என்று பார்ப்போமா? ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. அப்ப கனசவகத்திற்கு எட்டு முனைகள் உள்ளன. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு. அப்ப கனசவகத்திற்கு, கன செவ்வகத்திற்கு ஆறு முகங்கள், பனிரெண்டு விளிம்புகள், எட்டு முனைகள் உள்ளன. அடுத்ததாக கோளம். கோளம் என்பது திட சுற்று வடிவமாகும். கோளம் என்பது ஒரு திட சுற்று வடிவமாகும். கோளம் என்பது திட சுற்று வடிவமாகும். இதற்கு ஒரே ஒரு முகம் மட்டுமே உண்டு. விளிம்புகள் மற்றும் முனைகள் கிடையாது. விளிம்புகள் மற்றும் முனைகள் கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது கனசதுரம். பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது கனசதுரம், கனசெவகம், கோளம். இவை ஒவ்வொன்றிற்கும் எத்தனை முகங்கள் உள்ளன, எத்தனை விளிம்புகள் உள்ளன, எத்தனை முனைகள் உள்ளன என்பது பற்றி பார்த்தோம். அப்ப கூடுதலாக மாணவர்களை இந்த பாடப்பகுதியில் கூடுதலாக நாம கூம்பு, உருளை, முக்கோண பட்டகம் இவை ஒவ்வொன்றிற்கும் எத்தனை முகங்கள் உள்ளன, எத்தனை விளிம்புகள் உள்ளன, எத்தனை முனைகள் உள்ளன என்று பார்ப்போமா? அடுத்ததாக இது கூம்பு, இது கூம்பு. இந்த இதோட பகுதி பார்த்தீங்கன்னா இது வலைபரப்பு, இது சமதளமாக இருக்கக்கூடிய ஒரு பரப்பு. அப்ப கூம்பிற்கு ஒரு முகம் உண்டு, ஒரு வலைபரப்பு, ஒரு விளிம்பு. அப்ப கூம்பு வடிவத்திற்கு ஒரு முகம், ஒரு முகம், ஒரு வலைபரப்பு, ஒரு விளிம்பு. அடுத்ததாக உருளை வடிவம். இந்த உருளை வடிவத்தை பார்த்தீங்கன்னா மேல ஒரு சமதளமான பகுதி, கீழே ஒரு சமதளமான பகுதி உள்ளது. அப்ப இரண்டு முகங்கள், உருளை வடிவத்திற்கு இரண்டு முகங்கள் உள்ளன. அப்ப ஒரு வலைபரப்பு, ஒரு வலைபரப்பு. முனைகள் பாத்தீங்கன்னா கிடையாது. முனைகள் என்பது உருளை வடிவத்திற்கு கிடையாது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா விளிம்புகள். இங்க இருக்கிறது ஒன்று, மேல ஒன்று, மொத்தம் இரண்டு. அப்ப உருளைக்கு இரண்டு முகங்கள், இரண்டு முகங்கள், ஒரு வலைபரப்பு, இரண்டு விளிம்புகள், ஜீரோ முனைகள் உள்ளன.
அடுத்த ரகம் நம்ம பாக்குறது முக்கோண பட்டகம். முக்கோண பட்டகம், முக்கோண பட்டகம் என்பது எத்தனை பக்கங்கள் உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கோண பட்டகத்துக்கு நான்கு பக்கங்கள், ஒன்று இரண்டு மூன்று நான்கு. முக்கோண பட்டகத்திற்கு நான்கு பக்கங்கள். விளிம்புகள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு. அதாவது கீழே பக்கத்தீங்க மூணு முக்கோணமா இருக்கு, மூன்று விளிம்புகள், இங்கிருந்து ஒன்று நாலு, ஒன்று அஞ்சு ஆறு. அப்ப முக்கோண பட்டகத்திற்கு ஆறு விளிம்புகள் உள்ளன. முனைகள்னு பாத்தீங்கன்னா, விளிம்புகள் சந்திக்கக்கூடிய இடங்கள் நம்ம என்ன சொல்றோம், முனைகள்னு சொல்றோம். இப்ப முனைகள் எத்தனை எண்ணி பார்ப்போமா, இப்ப எத்தனை முனைகள்னு பார்க்க போறோம். ஒன்று இரண்டு மூன்று நான்கு. அப்ப ஒன்று இரண்டு மூன்று நான்கு, நான்கு முனைகள் உள்ளன. மாணவர்களே, உங்களுக்கு புத்தக பகுதியில் ஒரு அட்டவணை பகுதி கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அட்டவணை தற்பொழுது நிரப்புவோமா? அந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா என்னென்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரிசையின் படம், அது 2D-ஆ அல்லது 3D-ஆ, வடிவத்தின் பெயர், பக்கங்களின் எண்ணிக்கை, விளிம்புகள் எண்ணிக்கை, முனைகள் எண்ணிக்கை, மூலைவிடல் எண்ணிக்கை. அப்ப அந்த ஒரு வடிவத்துல எத்தனை முனை இருக்கு, எத்தனை விளிம்பு இருக்கு, எத்தனை முனைகள் உள்ளன, எத்தனை மூலைவிடல் உள்ளன என்பதை நிரப்ப போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தா, செவ்வகம் 2D, செவ்வகம் 2D. பக்கங்கள் எண்ணிக்கை நான்கு, விளிம்புகள் எண்ணிக்கை பூஜ்ஜியம், முனைகள் எண்ணிக்கை நான்கு, மூலவிடங்கள் எண்ணிக்கை இரண்டு. அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள படம் முக்கோணம் 2D, பக்கங்கள் எண்ணிக்கை மூன்று, விளிம்புகள் எண்ணிக்கை பூஜ்ஜியம், முனைகள் எண்ணிக்கை ஒன்று, மூலவிடங்கள் எண்ணிக்கை பூஜ்ஜியம். அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள வடிவம் வட்டம் 2D, விளிம்புகள் முனைகள் மூலைவிட்டங்கள் பக்கங்கள் அனைத்தும் பூஜ்ஜியம். அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள வடிவம் சதுரம் 2D, பக்கங்கள் எண்ணிக்கை நான்கு, விளிம்புகள் எண்ணிக்கை பூஜ்ஜியம், முனைகள் எண்ணிக்கை நான்கு, மூலைவிடங்கள் எண்ணிக்கை இரண்டு. அடுத்ததாக வடிவம் வடிவத்தின் பெயர் முக்கோணம் 2D, பக்கங்கள் எண்ணிக்கை மூன்று, விளிம்புகள் எண்ணிக்கை பூஜ்ஜியம், முனைகள் எண்ணிக்கை மூன்று, மூலைவிடங்கள் எண்ணிக்கை பூஜ்ஜியம். அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள வடிவம் 2D, செவ்வகம் 2D, பக்கங்கள் எண்ணிக்கை நான்கு, விளிம்புகள் எண்ணிக்கை பூஜ்ஜியம், முனைகள் எண்ணிக்கை நான்கு, மூலைவிடங்கள் எண்ணிக்கை இரண்டு. அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள வடிவம் கனசதுரம் 3D, கனசதுரத்தில் உள்ள பக்கங்கள் எண்ணிக்கை ஆறு, விளிம்புகள் எண்ணிக்கை பனிரெண்டு, முனைகள் எண்ணிக்கை எட்டு, மூலைவிடங்கள் எண்ணிக்கை பதினாறு. அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள வடிவம் கன செவ்வகம் 3D, முகங்களின் எண்ணிக்கை ஆறு, விளிம்புகள் எண்ணிக்கை பனிரெண்டு, முனைகள் எண்ணிக்கை எட்டு, மூலைவிடங்கள் எண்ணிக்கை பதினாறு. அடுத்ததாக கொடுக்கப்பட்டுள்ள வடிவம் கோலம் 3D, பக்கங்கள் மட்டுமே ஒன்று, விளிம்புகள் முனைகள் மூலைவிட்டங்கள் எதுவும் கிடையாது, ஆகையால் பூஜ்ஜியம். இப்ப இந்த அட்டவணை நிரப்பியாச்சு. அடுத்ததுல பின்வருவனின்றி பொருத்துக அப்படிங்கிற ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களே, புத்தகத்தில் பின்வருவனவற்றை பொறுத்துக. அதுல எப்படி கொடுத்துருக்காங்க, நடுப்பகுதியில் கன உருவங்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. கன உருவங்களின் பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இரண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா, அதை ஒத்த வடிவங்களின் பொருள் படங்கள், அதை ஒத்த வடிவங்களின் படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்றே ஒன்று மட்டும் பொருத்தி காட்டியிருக்காங்க, அதாவது கூம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்கிரீமும் பூச்சட்டியும். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமும் பூச்சட்டியும் கூம்பு வடிவில் உள்ளன என்று கோடிட்டு பொருத்திருக்காங்க. நம்ம மீதி உள்ளதை நம்ம நிரப்புவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, கனகை, அது என்ன வடிவத்துல இருக்கு, கன செவ்வகம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய சூட்கேஸ் கன செவ்வகம். அடுத்த கால் பந்து பாருன்னா என்ன வடிவத்துல இருக்கு, கோல வடிவம். அடுத்த உலக உருண்டை கோல வடிவம். பகடை கனசதுர வடிவம். அட்டை பெட்டி கனசதுர வடிவம். பேட்டரி உருளை வடிவம். பழச்சாறு பாட்டில் உருளை வடிவம். இப்ப ஒவ்வொன்னா தொகுதி சொல்லுவோமா. அப்ப கூம்பு வடிவில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஐஸ்கிரீம் மற்றும் பூச்சட்டி. கனசதுர வடிவில் இருக்கக்கூடிய பொருள் பகடை மற்றும் அட்டை பெட்டி. உருளை வடிவில் இருக்கக்கூடிய பொருள் பேட்டரி மற்றும் பழச்சாறு பாட்டில்.
கோள வடிவில் இருக்கக்கூடிய பொருள் கால்பந்து மற்றும் உலோக உருண்டை மாதிரி. கனசவ வடிவுள்ள பொருள் பலகை, அதாவது புத்தகம் மற்றும் சூட்கேஸ். அப்ப இதை பொருத்தியாச்சு. அடுத்ததாக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, புள்ளிகள், ஒரு தாள்ல புள்ளிகளை வைத்து நம்ம என்ன பண்ண போறோம், கன உருவங்களான கனசதுரம், கனசெவகம், உருளை, கூம்பு, கோலம் போன்ற வடிவங்களை நம்ம வரைந்து பார்க்க இருக்கிறோம். இப்ப கருமலை இப்ப இந்த முனைகளை நினைக்கிறோம். இப்ப நமக்கு என்ன வடிவம் கிடைச்சிருக்கு, கன செவகம். அப்புறம் வேற என்ன வரையலாம், இது மாதிரி பாத்தீங்கன்னா கூம்பு, இது என்ன வடிவம், கூம்பு. அப்புறம் வேற என்ன வரையலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப புள்ளிகளை வைத்து நம்ம கனசதுரம், கன செவகம், கூம்பு, உருளை போன்ற வடிவங்களை நம்ம வரைஞ்சிருப்போம். இது போல நீங்களும் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிடித்த வேறு வடிவங்களை நீங்க வரையறதுக்கு முயற்சி செய்யலாம். மாணவர்களே, படத்தில் சில பொருள்கள் காட்டப்பட்டுள்ளன, சில பொருள்களை படங்கள் காட்டப்பட்டுள்ளன. அதை ஒவ்வொன்றும் எந்த வடிவத்தில் ஒத்துப்போகின்றன, அந்த படங்கள் கன செவகமா அல்லது கனசதுரமா, உருளையா, கோலமா, கூம்பு வடிவில் இருக்கா அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு அட்டவணையை நிரப்ப போறோம். இப்ப படத்தில் காட்டப்பட்டுள்ள பொருட்கள் கனசதுர வடிவில் உள்ள பொருட்கள் என்னன்னா பாத்தீங்கன்னா, பகடை, ரூபிக்ஸ் கியூப் மற்றும் பரிசு பெட்டி. கனசதுர வடிவில் உள்ள பொருட்கள் என்னன்னா பகடை, ரூபிக் கியூப்ஸ், பரிசு பெட்டி. இந்த மூன்று பொருட்களும் கனசதுர வடிவில் உள்ளன. அடுத்ததாக கனசெவக வடிவில் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கல், நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய செங்கல், தீப்பெட்டி, புத்தகம். செங்கல், தீப்பெட்டி, புத்தகம், இந்த மூன்று பொருட்களும் கனசெவக வடிவில் உள்ளன. அடுத்ததாக கூம்பு வடிவில் என்னென்ன பொருட்கள் இருக்கு பாருங்க, கண்டுபிடிங்க பார்ப்போம். புனல், பிறந்த நாள் தொப்பி, ஐஸ்கிரீம் கோல். அப்ப என்னென்ன கூம்பு வடிவில் இருக்கு, புனல், பிறந்த நாள் தொப்பி மற்றும் ஐஸ்கிரீம், இந்த பொருட்கள் கூம்பு வடிவில் உள்ளன. அடுத்ததாக கோல வடிவில் என்னென்ன பொருட்கள் இருக்கு, அப்ப உலக உருண்டை மாதிரி, நாம் விளையாடக்கூடிய கால்பந்து, கோழி குண்டு. அப்ப நாம் விளையாடக்கூடிய கோழி குண்டு, கால்பந்து மற்றும் உலக உருண்டை மாதிரி, இவை மூன்றும் கோள வடிவில் உள்ளன. உருளை வடிவில் என்னென்ன பொருட்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, குளிர்பான பாட்டில், சிலிண்டர் மற்றும் பேட்டரி. இப்ப என்னென்ன இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம், இந்த பகுதியில எதை பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம இப்ப திருப்பி ஒரு தடவை சொல்லட்டுமா. 3D முப்பரிமாணம் என்பது
நீளம் அகலம் மற்றும் உயரம் ஆகிய பண்புகளை உடையது. 3D முப்பரிமாணம் என்பது நீளம் அகலம் மற்றும் உயரம் ஆகிய பண்புகளை உடையது. முப்பரிமாண வடிவங்கள் 3Dங்கிறது நமக்கு இந்த பகுதியில் என்னென்ன வடிவங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனசதுரம், கனசெவகம், கோலம், கூம்பு, முக்கோண பட்டகம் மற்றும் உருளை. அப்ப கனசதுரத்தின் பக்கங்களின் அதாவது கனசதுரத்தின் முகங்கள் எண்ணிக்கை 6, விளிம்புகள் எண்ணிக்கை 12, முனைகள் எண்ணிக்கை 8. கனசதுரம் என்பது திட சதுர வடிவம். அடுத்ததாக பார்த்த வடிவம் கனசெவகம். கனசெவகம் என்பது திட செவ்வக வடிவம். கனசெவகத்திற்கு 6 முகங்கள், 12 விளிம்புகள், 8 முனைகள் உள்ளன. அடுத்தது கோலம் என்பது திட சுற்று வடிவாகும். கோலத்திற்கு ஒரே ஒரு முகங்கள் மட்டுமே உண்டு, விளிம்புகள் மற்றும் முனைகள் கிடையாது. இப்ப பாடப்பகுதிகளை தொகுத்து பார்த்தோம். இப்ப மாணவர்களை உங்களுக்கு சில வினாக்கள் உங்கள்கிட்ட கேட்க போறேன். கனசதுரத்திற்கு எத்தனை முகங்கள் உள்ளன? கனசதுரத்திற்கு எத்தனை பக்கங்கள் அதாவது எத்தனை முகங்கள் உள்ளன? விடை 6. கனசதுரத்திற்கு 6 முகங்கள் உள்ளன. கனசெவகத்திற்கு எத்தனை விளிம்புகள் உள்ளன? கனசெவகத்திற்கு எத்தனை விளிம்புகள் உள்ளன? 12 விளிம்புகள். கோள வடிவில் உள்ள பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு கூற முடியுமா? கோள வடிவில் உள்ள பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு கூறுக. பந்து, ஆப்பிள், லட்டு, உலக உருண்டை. அடுத்ததாக கீழ்கண்ட பொருட்கள் எந்த வடிவில் உள்ளன, எந்த 3D வடிவத்தில் உள்ளன என்று கூறலாமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களின் வடிவங்களை பெயர்களை எழுதுக. செங்கல் கனசெவக வடிவம், தாயக்கட்டை கனசதுர வடிவம், ஐஸ்கிரீம் கூம்பு வடிவம், டியூப் லைட் உருளை வடிவம், பந்து கோள வடிவம். மாணவர்களே நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பாடவளியில் உங்களை சந்திக்கிறேன்.